ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2019 உலகக்கோப்பை தொடருக்கு முன்னதாக எல்லாமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டு இருப்பது 2019 ஐபிஎல் போட்டி. இந்த ஐபிஎல் போட்டியானது இந்தியாவில் நடைபெறுமா என்ற ஒரு சந்தேகங்கள் எழுந்தது. ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துள்ள பிசிசிஐ தற்போது ஐபிஎலுக்கான முதல் 2 அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதை பற்றி நாம் எப்போ பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியானது 3rd March தொடங்குகிறது. இதில் முதல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகள் இருந்த 2 மோதுகின்ற முதல் போட்டியானது சென்னையில் தொடங்குகிறது. 2 24 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இந்த 2 மோதுகிற போட்டியானது கொல்கத்தாவில் நடக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 24 மற்றொரு போட்டியும் உள்ளது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோதுகின்றன. இந்த போட்டி மும்பையில் நடக்குது. அடுத்ததாக 25 பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டி ஜெய்ப்பூரில் நடக்குது. அடுத்ததாக 26 டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் சிஎஸ்கே அணியும் மோதுறாங்க. இந்த போட்டி டெல்லியில் நடக்குது. அடுத்த போட்டி 27 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விசஸ் கிங்ஸ் இலவன் பஞ்சாப், இந்த போட்டி கொல்கத்தாவில் நடக்குது. அடுத்ததாக 28 பார்த்தீங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விசஸ் மும்பை இந்தியன்ஸ், இந்த போட்டி பெங்களூரில் நடக்குது. அடுத்ததாக 29 பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டி ஹைதராபாத்தில் நடக்குது. அடுத்ததாக 30 இரண்டு போட்டிகள் நடக்குது. இதில் முதல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டி மொஹாலியில் தொடங்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் கேகேஆர் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டி டெல்லியில் நடக்குது. அடுத்ததாக 31 பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. இதில் முதல் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டியானது ஹைதராபாத்தில் நடக்குது. 2 போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ், இந்த போட்டி சென்னையில் நடக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா April 1 ஒரு மேட்ச் இருக்குது. அதில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டி மொஹாலியில் நடக்குது. அடுத்ததாக 2 பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டி ஜெய்ப்பூரில் நடக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க மும்பை இந்தியன்ஸ் விசஸ் சிஎஸ்கே, இந்த போட்டியானது April 3 மும்பையில் தொடங்குது. ஐபிஎல் அப்படின்னாலே மும்பை இந்தியன்ஸ் விசஸ் சிஎஸ்கே மேட்ச் தான் ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். அதே போல் இந்த 2 இந்தியா முழுக்க மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க பல்வேறு ரசிகர்கள் இருக்காங்க. இதனால் இவங்க 2 இடையேயான போட்டியானது ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் இந்த 2 நேருக்கு நேராக மோதினதில் மொத்தம் 26 மோதியிருக்காங்க. இதில் மும்பை இந்தியன்ஸ் அணி 14, சிஎஸ்கே அணி 12 வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் இந்த 2 தலா 3 ஐபிஎல்ல கோப்பையை வென்றிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா April 4 டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டியை டெல்லியில் நடக்குது. அடுத்ததாக 5 பார்த்தீங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டி பெங்களூரில் நடக்குது. இதுவரைக்கும் ஐபிஎலுக்கான முதல் 2 அட்டவணையானது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த 2 மொத்தம் 17 ஐபிஎல் போட்டியானது நடைபெற இருக்கு. மீதமுள்ள போட்டிகளுக்கான அட்டவணையானது விரைவில் வெளியிடப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.